Hello everyone, welcome back to my channel Riyaz Foodie and Beauty. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் உங்களோட ரியா. இன்றைக்கு நம்ம வீடியோவில் arrowhead plant அதாவது சைகோனியம் ஃபேமிலியில் உள்ள ஒரு வெரைட்டியை தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை டூ டைப்ஸை நம்ம வளர்க்கலாம், சாயில் அண்ட் வாட்டர். நம்ம இன்றைக்கி வாட்டரில் எப்படி வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்டோர் பிளான்ட், நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் அல்லது வெளியில் கூட வளர்க்கலாம். நம்ம வாட்டரில் வளர்க்குறதா இருந்தால் வீட்டுக்குள்ளாடே வளர்க்கலாம், அதாவது சாயிலில் தான் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், வெளியில் வந்து வளர்க்குறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த arrowhead பிளான்ட் வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து ஏர் பியூரிஃபையர், ஏரை வந்து பியூரிஃபை பண்ணும். ஸோ தண்ணியில் வளர்க்கும்போது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ஆகணும், அதாவது வீக்லி 3 times அதோட வேரை வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ஃபங்கை அப்புறம் வேறு ஏதாச்சும் பேக்டீரியாஸ் ஏதாச்சும் வந்து வளரும். ஸோ அது வளரும்போது அது வந்து அந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதோட க்ரோத் வந்து அது இல்லைன்னா அதோட இலை வந்து கருகி போகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வீக்லி 3 times அதோட வேர்களை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஓகே, நான் இதோட வேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இனி இதோட வேரை வந்து தேவையில்லாத வேரை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதோட வேரை வந்து நல்லா ட்ரிம் பண்ணிட்டேன், வளர்ந்தா இருக்க வேரை கட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற வேரை கூட நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வைக்கலாம். நான் இன்றைக்கி கிளாஸ் கப் தான் எடுத்துருக்கேன். இதோட முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கப் எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, பிளாஸ்டிக்கில் பண்ண எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் வரும்போது அதில் வந்து ஒரு டாக்ஸின் வந்து வெளியேறும். ஸோ அது வந்து பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் அதோட க்ரோத் கூட இன்ஹிபிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பிளாஸ்டிக் பதிலாக கிளாஸ் கப்பை எடுத்துக்கலாம், அல்லது கிளேயில் பண்ண பாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் கிளாஸ் கப்பில் தண்ணி ஊற்றி arrowhead பிளான்ட் அதெல்லாம் வச்சுட்டேன். என்னோடய பிளான்ட் வந்து வளர்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. குழந்தைங்க கூட இதை வளர்க்கலாம், அவ்வளோ ஈஸியாக வளரும். மறக்காமல் வீக்லி 3 times வாட்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, டாட்டா, பை பை.